தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்முடைய தீராத கடன் பிரச்சனைகள் தீர, அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கி கடனே இல்லாத சூழல் உருவாக மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியான இந்த மகா சிவராத்திரி நாளும் சுக்கிரவார பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானுக்கு எந்த ஒரு எளிமையான பொருளை அபிஷேகத்திற்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண தடை அகல நம் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து, செல்வ வளம், மகிழ்ச்சி அனைத்தும் ஒரு சேர நமக்கு கிடைக்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு என்னென்ன அபிஷேக பொருட்கள் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள், வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானுக்கு பசும்பாலால் இன்றைய தினம் அபிஷேகம் செய்யணும். சிவனுக்கு மகா சிவராத்திரி என்று பால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டுமின்றி பிறக்கும் குழந்தையும் நீண்ட ஆயுளுடனும் எவ்வித நோயும் ஏற்படாமல் சிவன் அருளால் பாதுகாக்கப்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட அல்லது எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள இன்றைய நாளில் கடுகு எண்ணெய் அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். இதனால் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். முக்கியமாக இன்றைய நாளில் கரும்பு சாறு அபிஷேகத்திற்கு நாம் வாங்கி கொடுக்கும் பொழுது சிவபெருமானின் அருளோடு மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரின் அருளால் நம் வீட்டில் செல்வ வளமானது பெருகும். மேலும் கடன் பிரச்சனையினால அவதிப்படுறவங்க, தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைய நாளில் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு அரிசி மாவு நம்ம வாங்கி கொடுக்கணும். மேலும் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து, செல்வ வளம், மகிழ்ச்சி அனைத்தும் நமக்கு கிடைக்கணும்னா இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு பன்னீர், ஜவ்வாது, சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை நம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க இன்றைய நாளில் வெள்ளம் கலந்த நீர் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது சரஸ்வதி தேவியுடைய பரிபூரண அருளானது நமக்கு கிடைக்கும். இதனால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மேலும் திருமண தடைகள் அகல இன்றைய நாளில் மஞ்சள் மற்றும் திரவிய பொடி கலந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட தடைகளும் விலகும். உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தின் விளைவாக இப்பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்து நாம் வழிபாடு செய்யணும். பிரதோஷ நாளில் சொல்ல வேண்டிய முக்கிய மந்திரம் மற்றும் மகா சிவராத்திரி குறித்த பல பதிவுகள் என்னுடைய வீடியோவில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.